போயிருவாங்க. அந்த மாதிரி விஜய் டிவில வந்த ஒரு நண்பர் அடுத்த லெவல் மூவ் ஆகி ஹீரோவா போயிருக்காரு. வாவ், நம்ம ஆபீஸ் சீரியல ஹீரோவா பண்ணவர் இன்னைக்கு திரைப்படத்துல ஹீரோவா பண்றாரு. 465 அப்படிங்கிறது அவருடைய திரைப்படம். லெட்ஸ் வெல்கம் கார்த்திக். கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் அதே படத்துக்கு 465 ஒரு படம், அது இபிகோ செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ த்ரில்லர் ஃபிலிம், அது சம்மந்தமாக ஒரு நாட் இருக்குது. எப்படி நீங்கள் விஜய் டிவியில் இன்ட்ரோ ஆகி ஒரு சீரியலில் ஹீரோவாக நீங்கள் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்களோ, இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதை நம்ம ஆஃபீஸில் அட்வைஸ் பண்ணுவார் சாரு. ஆமாம், அவர் இந்த படத்தில் இதை அட்வைஸ் பண்ணுறாரு. ஆமாம், அவர் லீகல் அட்வைசர் மாதிரி ஒரு லாயராக பண்ணியிருக்கு. அப்படியா, போஸ்டிங்கே போட்டீங்களா அவருக்கு அட்வைஸ் பண்ணி? பட் தமிழக மக்கள் வந்து உங்களை ஆஃபீஸ்லேயே பார்த்துட்டு இந்த ட்ரெயிலரில் பார்த்தா நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் போன மாதிரியே தெரியலையே. டாக்டருங்க அதில் நான். ஓ, டாக்டரா? அது சொல்லலாம். யா, டாக்டராக பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அப்போ உங்கள் பேஷண்ட் தான் ஹீரோயின், கரெக்டா? சோச்சோ, என்ன நம்ம கணிப்பு தப்பாக போயிருச்சு? அதாவது படத்தில் மியூசிக் யாருன்னு கேட்கலாம், கேமராமேன் யாருன்னு கேட்கலாம், உன்னோட அந்த இந்த இந்த ஒட்டடை படிஞ்ச மூலையில் ஹீரோயினை தவிர கேள்வி வராதா? அண்ணே, ஒரு ஹீரோ ஒரு இடத்துல இருக்கும்போது அடுத்ததான் யாருண்ணே ஹீரோயினை பற்றி கேட்கணுண்ணே. கேளு. டெல் மீ அபவுட் த ஹீரோயின். முடிஞ்சால் ஃபோன் நம்பர் கொடுங்க. நிரஞ்சனான்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மிதுனான்னு, ஷீஸ் அ மாடல், அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட் ரோலில் ரெண்டு பேர் இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்க. சூப்பர், வெரி குட். சரி, பொதுவாக இந்த மாதிரி சில்லர் படத்தில் ஒரு சின்ன காமெடி வந்தாலும் பெருசாக தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகும். படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைட்டர் மூமெண்ட் நம்ம படத்தில் இருக்கா? அது கதையோடு இருக்குது. இருக்குது. இப்போ நான் எனக்கு அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து அவர் டாக்டராக இருக்கிறதுனால, ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அங்கே கிரேன் மனோகர் சார் அந்த கம்பவுண்டர் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட விஷயங்கள் இருக்குது, அது ஃபன்னியாக போயிடும். அது எப்படின்னா கதையோடு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் நடிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுன்னு ஆஃபீஸ்லாம் போன அனுபவங்களை வச்சு நடிச்சு சாதாரண ட்ரெஸ் போட்டு. இப்போ நீங்கள் டாக்டராக நடிக்கும் போது நாலு பேர் ஊசி கூசி போட்டு கற்றுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை, எந்த கொலைகளும் நீங்கள் பண்ணல. இல்லை, பொதுவாக இப்போ எல்லாமே இப்படி இதெல்லாம் அமங்கலமாக இருக்கும். அதெல்லாம் பேசுகிறேன். ஒரு ஷோ கார்த்திகை தீபத்துக்கு ஒரு எபிசோடு நீங்கள் யோசிங்க. கார்த்திகை தீபத்தப்போ ஒரு எபிசோடு கேட்குறாங்கிட்ட விளக்கேற்றப்ப சேலை பத்திக்காதான்னு கேட்குறான். எச்சரிக்கையோட இருக்கணும் தானப்பா, அதான இது. ஆ, அந்த மாதிரி ஒரு தாட்ல கேட்டேன். அங்க யாரும் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க டைம் அப்படி அமைதியா ஐனோ. என்ன மகேஷ் சார்? என்னமா என்ன இது, நான் வர கொஞ்சம் லேட் ஆனோனே நீங்க புரோகிராம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. நம்ம கடை டீய குடிச்சு தானே அப்படியே ஆரம்பிக்கும். அது காலையிலே குடிச்சிட்டு காலையிலே போயிட்டு வந்துட்டோமா? நீ போ சாருக்கு டீ ஏதாவது. இல்ல வேணாம், இப்பதான் வந்திருக்காப்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் படம், அடுத்த படத்துக்கு வரப்ப பாத்தேன். அவங்க தான் ஓனர். அவங்க தான் ஓனர். கஸ்டமர் யாரும் வரது கிடையாது. அந்த வடையெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சு வைமா. டீ கடை அனுபவங்கள் உங்களுக்கு தான் இருக்கா? கார்த்திக், டீ கடை வாசல் நின்று போகிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, கை பிடிச்சிருக்கிறது. டீ கடை நிறைய ரிலேட்டடாக இருக்குது. நான் ஜாஸ்தி டீ குடிப்பேன். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 20 டீ குடிச்சிருவேன். 20 டீ குடிப்பீங்க? ஒரு நாள் 20 டீ குடிப்பாராம். ரெடி பண்ணிடுறேன். ஒரு டீ குடி மனுஷன் அந்த ஆசையே கொடுப்பாரு. டீ கடை வாசல் நீ என்னென்ன புறம் பேசியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பேசவே மாட்டேங்க யாருக்கிட்டையும். அது கரெக்ட் தான். சூப்பரான டீ குடிங்க. தேங்க்ஸ். அப்படியே வார்த்தையெல்லாம் செமையா வரும். ஃபுல்லா குடிச்சா வாந்தியே வரும். வீக்கில ஊத்திடுவோம். கீழே ஊத்துனா செட்டு வீணாப்படும்.